Hi guys, welcome to Quad6 Creations. So, nama இன்னைக்கு வந்து எப்போ கரெக்ட்டா சீசன்ல இருக்க வாட்டர்மெலன் சீட்ஸை வச்சு எப்படி கிராஃப்ட் பண்ணலாம் அப்படினு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிட்டு bell icon press பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வீடியோஸ் போட்டா notify ஆகும். So, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். So first நம்மளுக்கு இந்த கிராஃப்ட்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு பெயிண்ட் ப்ரஷ், அதுக்கப்புறம் ஒரு சிசர்ஸ், ஸோ உங்ககிட்ட ஸ்மால் சிசர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா வந்து ஒரு மாத்திரையோட ஸ்ட்ரிப்பு, அதுக்கப்புறம் ஒரு அக்ரிலிக் பெயிண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வேறு கலர்ஸ் உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்டர்மெலான் சீட்ஸ். ஸோ நம்மளுக்கு மெயினாக வந்து வாட்டர்மெலான் சீட்ஸும் அண்ட் இந்த மெடிக்கல் ஸ்ட்ரிப் வந்து மெடிசன் ஸ்ட்ரிப் இருந்துச்சுன்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெடிசன் ஸ்ட்ரிப் இல்லை, அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு வேணும்னா நான் அப்கமிங் இதில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் க்ளூக்கு வந்து நான் ஃபெவி பாண்ட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஃபெவி பாண்ட் இல்லைன்னா க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 10 rupees பேக். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இந்த மெடிசன் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஒரு காப்பர் வயர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு எப்போதைக்கு தேவைப்படாது, ஸோ நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ வாட்டர்மெலான் சீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே வந்து வாட்டர்மெலான் சீட்ஸை வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விட்டுடலாம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஸோ உங்கள்கிட்ட இப்போ பெயிண்ட் ப்ரஷ்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டே வந்து பெயிண்ட் மட்டும் சீட்ஸுக்கு அடிச்சுட்டு இது மாதிரி வச்சிடலாம். ஸோ உங்கள்கிட்ட பெயிண்ட் ப்ரஷ் இல்லைன்னா இது முடிச்சுட்டு நல்லா கொஞ்ச நேரம் ட்ரை ஆக விடுங்க. இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டே பெயிண்ட் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட் நம்ம கிராஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் உங்களுக்கு இது மாதிரி வரும். ஸோ நம்ம ஃபிங்கருக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட இந்த மெடிசன் ஸ்ட்ரிப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காப்பர் வயர் வந்து இருந்துச்சுன்னா கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து நம்ம இந்த சீட்ஸை இவ்வளோ அழகாக வந்து பூ மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இது கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஸ்டிக் ஆகும். அதனால ஸோ நம்ம இதே மாதிரி ஒரு 3 லேயர்ஸ் வந்து நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம வந்து செகண்ட் லேயர் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம 3 லேயர்ஸ் வந்து இந்த மாதிரி சீட்ஸை வந்து அடுக்க போகிறோம். ஸோ நம்ம சீட்ஸ் இதில் அரேஞ்ச் பண்ண போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய போர்ஷனாக இருக்கிறது மட்டும் வெளி பக்கமாக இருக்கணும். நம்ம சின்ன போர்ஷன் வந்து உள் பக்கமாக இருக்கணும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வரோம் பார்க்க போது. அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த லூஸ் எண்ட்ஸ் இருக்கும்ல அதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ரெண்டுத்தையும். ஸோ நம்மளுக்கு எப்போ ரிங் ரெடி. ஸோ உங்கள் ஃபிங்கருக்கு ஏற்ற மாதிரி சைஸை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. எப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டு அக்ரிலிக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட கோல்டு இல்லை, உங்கள்கிட்ட வேறு கலர்ஸ் இருந்தாலும் நம்ம வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டு வந்து எல்லா இதுக்கும் வந்து மேட்ச் ஆகும். ஸோ அதனால் நான் கோல்டு எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் மெத்தடில் நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டு நல்லா வந்து சீட்ஸெல்லாம் வந்து ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கும் செகண்ட் மெத்தடுக்கும். ஸோ பெயிண்ட் ப்ரஷ் இல்லாதவங்க வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இன் அண்ட் அவுட் கம்ப்ளீட்டாக வந்து நல்லா பெயிண்ட் பண்ணி நல்லா ட்ரை ஆக விடுங்க கொஞ்ச நேரம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ட்ரை ஆகிட்ட அப்புறமா இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக தொட்டு பாருங்கள், ஏதாச்சும் ஒட்டுற மாதிரி இருக்கான்ட்டு. ஒட்டலைன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சுன்ட்டு தெரிஞ்சிடும். இதுக்கப்புறமா உங்ககிட்ட ஏதாச்சும் பீட் அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு நடுவில். ஸோ என்கிட்ட ஒரு பேர்ல் இருந்துச்சு, ஸோ நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் வீட்லேயும் ஒரு வேஸ்டான பீட்ஸ் மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை கூட. ஸோ நீங்கள் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்ட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரிங் நம்ம பார்ட்டி வேர்க்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பீடும் நல்லா ஒட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து காப்பர் வயர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் மெடிசன் ஸ்ட்ரிப்பு பதிலாக நம்ம காப்பர் வயர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நம்ம போட்டு பார்க்கலாம் கரெக்டாக செட் ஆகுதான்ட்டு. ஸோ அழகாகவே செட் ஆகுது, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு, என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிங்க, எந்த ட்ரெஸ்க்கு வந்து நீங்கள் இது ட்ரை பண்ணிங்க அப்படின்னும் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டன், அண்ட் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது நேரில் பார்க்கவே எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, அண்ட் அது திருப்பியும் நான் ரிமூவ் பண்ண போதும் எனக்கு வந்து இந்த சில்வர் ஸ்ட்ரிப் வந்து எனக்கு கிழியலை, நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி நல்லா டைட்டாகவும் வந்து அந்த சீட்ஸ்லாம் ஒட்டிகிட்டு இருந்துச்சு. நான் என்னோடய ஃபிங்கர்ஸ்லையும் நல்லா நகர்த்தி பார்த்தேன், ஸோ எதுவுமே விழலை, நல்லா ஸ்டெடியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஸோ தேங்க்யூ அண்ட் see you in the next video. Bye.